படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்ன ஃபர்ஸ்ட் ஹாப்ல ரொம்ப போர், செகண்ட் ஹாப் தான் பரவாயில்ல நல்லா இருக்கு. சுத்தமாக காமெடி கிடையாது, ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, அப்புறம் சாங் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, டான்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், ஒரு செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராரு, அது நல்லா உண்மையாக சொல்லியிருக்காரு. அம்மா சென்டிமெண்ட், அந்த அம்மான்ற ஒரு குறை தான் ஆல்ரெடி அவங்க படத்தில் எல்லாமே கோவில் சொல்ல மாட்டா இருப்பாங்க, அது நம்ம பார்க்குற ஒரு இதாக இருக்கும். இதில் அவங்க இல்லாத ஒரு குறை நல்லா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. 10-7 மார்க் கொடுக்கலாம் சார், அதுவே சும்மா நான் வேஸ்ட்டாக தான் கொடுக்குறேன். ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் அவரோட சாங்ஸு ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாயிருக்கு. மற்றபடி மைனஸ் சொல்ல போனால் எல்லா சீனுமே தான், ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே மைனஸ் தான் தான் இருக்குது. லாரன்ஸ் அப்பா அம்மா சென்டிமெண்ட்டில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், இதில் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ரேட்டு ஒரு 9 கொடுக்கலாம். கிளைமேக்ஸ் சூப்பர், அரைச்ச மாவு தான், நல்லா இருக்குது, நல்லா அரைச்சிக்கிறாங்க. ஒரு 7 மார்க் கொடுக்கலாம் சார். கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. காமெடி சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், காமெடி சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், காமெடியா அந்த அளவுக்கு இல்லைங்க படத்துல. படம் அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பக்கவா இருக்குது. பட் என்ன, ஒரு சின்ன கண்டென்ட்ஸை வச்சு நல்லா அழகா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புதுமையான கண்டென்ட் தான் இது. எல்லாரும் இப்போ அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஃபாரின் போறாங்க, அங்கே போயிட்டு இங்க உள்ள லைஃபை மறந்துடுறாங்க. ஸோ அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு கண்டென்ட் நல்லா இருக்கு பக்கா. ரேட்டிங் மீன்ஸ் கொடுக்கலாம், 5 ஸ்டார் அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம 10-க்கும் படம் நல்லா இருக்குங்க, 1 டைம் பார்க்கலாம். நம்ம லாரன்ஸுக்காக வந்தது, யார் யாரோ படத்தை பார்க்குறோம், மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. அவர் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து கொண்டாடுறோம். படம் நல்லா இருக்கு, ஜொத்தாலய பாட்டு சூப்பராக இருக்கு, இன்னும் 2 பாட்டு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் காமெடியாக போவோம், 1 டைம் பார்க்கலாம், லாரன்ஸுக்காக 1 டைம் பார்க்கலாம். 7 கொடுக்கலாம். சூப்பரா இருந்துச்சுக்கா, சென்டிமெண்ட் புரிஞ்சது, த்ரில்லிங்கா இருந்தது. 9 கொடுக்கலாம். அப்படிங்களா, படம் சூப்பராக இருந்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். எமோஷ்னல் வேல்யூவாக எனக்கு ரொம்ப ஹோல்ட் பண்ணிச்சு. நல்ல படம், காஞ்சனா எப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு வந்தாரோ, ருத்ரன் அதே மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு. பட் அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு அப்படி வருமானது எனக்கு தெரியல, பட் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல படம், காமெடி சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி சீக்வன்ஸ் தான், அது தனியாக ராகவாவை ஹேண்டில் பண்ணுறதும் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கிங்ஸ்லி வரும் போதும் அவரும் சூப்பராக பிரிச்சுட்டாரு. அம்மா சினிமா செம்மையாக இருந்துச்சு, அது எந்த எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சென்டிமெண்ட் வீக் ஆகாது, அது பயங்கரமாக சூப்பராக பண்ணிட்டேன். ஐயோ மார்க்லாம் இல்லை தலைவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, ஜாலியான படமாக இருந்துச்சு தலைவா. நம்பர் எத்தனை சொல்லி நம்பர்